ஆணி வேருக்கு பக்கத்தில் இருக்க வேர் இல்லையா, அதுக்கு பேர் பக்க வேர். அந்த பக்க வேரோட இருந்து கீழே போகிறதுக்கு பேர் சல்லி வேர். இப்போ யாரா நீங்கள் புரியுறதுக்கு என்ன செய்யணும்னா, காரில் இறங்கி அன்னை வர்றார் அன்னை வர தள்ளி விட்டான் பாருங்க, அவன்லாம் சல்லி வேர். போய் அரை வாசலில் நின்னா பாருங்க, அவன் பக்க வேர். உள்ளே போய் ஐக்கியத்தனம் பண்ணா பாருங்க, அவன் வந்து ஆணி வேர். அதனால தான் இந்த வெளியே நிற்கிற பயிலில் நம்ம சல்லி பயங்குறோம். இவன் சல்லி வேர் போல் இவனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் இல்லாட்டினா அவனை தள்ளி விட்டுறலாம், இவன் ஒன்று தனியாக ஒன்றும் செயல்பட மாட்டான். அதனால அந்த சல்லி வேர் சொல்லுலேருந்து அந்த சொல்லு தான் அந்த சல்லி பயங்கிற சொல்லு. சல்லி பயங்கிற மோசமான சொல்லு இல்லை. வேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வேரில் நாலு வகை இருக்குங்கிறாரு. வேரில் நாலு, நான் வந்து அரசியல் பேசாதீங்கன்னு சொல்ல போகிறாருன்னு நினச்சேன். வேரில் நாலு வகை இருக்குது, ஒன்று வேறு, இன்னொன்று கிழங்கு, மூணாவது பூண்டு. இதெல்லாம் வேறு தானே, இதெல்லாம் வேரில். அப்போ தேவனைய பாவனர் படிக்கும்போது நான் வந்து ஜான் சுந்தர் எழுதுன நகலிசை கலைஞன் படிக்கிறேன். நகலிசை கலைஞன் பைக்குள் வச்சுருக்கேன். நகலிசை கலைஞன் என்பது என்னென்னா, நம்ம லைட் மியூசிக் கேட்குறோம் இல்லையா, இல்லை கல்யாணங்களில் திருவிழாக்களில் கச்சேரிகளில் பாடுறாங்கல்ல லைட் மியூசிக்கு, இளையராஜாவுடைய பாட்டை, ரகுமானுடைய பாட்டை, அனிருத் பாட்டை பாடுறாங்க. அதை நகல் எடுத்து இவங்க மேடையில் பாடுறதுனால அவங்க நகல் இசை கலைஞன் ஒருத்தர் பேர் வச்சுருக்காரு புத்தகத்துக்கு. அந்த நகல் இசை கலைஞன்கிற புத்தகம் தேவநாய பாவனரை படிக்கிற அதே ஆச்சரியத்தோடையும் சுவாரஸ்யத்தோடையும் நான் ஒரு பக்கம் நகலிசை கலைஞன் படிக்கிறேன். நகலிசை கலைஞன் என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னா, ஒரு புத்தகம் மொத்தமும் ஒரு மேடை கச்சேரி நடத்துபவர்களை, அவர்கள் மேடையில் நடக்கிற காமெடிகளை, அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை, அவர்கள் அவருடைய மனைவிமார்களும் கணவன்மார்கள் எப்படி நடத்துகிறாங்க, கச்சேரி முடிஞ்சவங்க என்ன செய்கிறாங்க, கச்சேரி கிடைக்கலன்னா அவங்க என்ன ஆவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத பற்றியே விரிவாக பேசுது அந்த புத்தகம். ஒருத்தர் வீட்டில் இருக்கார், அவர் பேஸ் கிட்டார் வாசிக்கிறவர், பேஸ் கிட்டார் வாசிக்கிறவர், கிட்டார் வாசிக்கிற வச்சுக்கோ குழப்பமாக இருக்கும், பேஸ் கிட்டார்னா அது என்ன கிட்டார் குழப்பம், ஒரு சாதாரண கிட்டார் வாசிக்கிறவர். அவர் வீட்டில் வந்து மனைவி சொல்கிறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் சும்மா கச்சேரி கச்சேரி போய்ட்டு ராத்திரி 3 மணி 4 மணிக்கு வர்றீங்க, மாத வருமானம் என்ன உறுதியானு தெரியலை அப்படின்னோன்னு அந்த வீட்டில் உட்காந்துருந்த மாமியார் வந்து, வீட்டோட மாமியாராக இருக்குது அந்த அம்மா, மனைவியுடைய தாய் வந்து, ஆமாம் மாப்பிள்ள பாருங்கள் என் பொண்ணு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கா, நீங்கள் இவர் பெரிய இசைக்கலைஞர், பெரிய ஆர்வம் கொண்டவர், அவ்வளோ பிரமாதமாக கிட்டார் வாசிக்கிறவர், ஆனால் பொண்டாட்டி மாமியாவும் சொல்கிற அறிவுரையை கேட்க முடியல, வீட்டில் கடுப்பில் கிளம்பி வெளியே வந்து வாசலில் பெட்டிக்கடலில் நின்றுக்கிட்டு நின்னா கதை நூலாசிரியர் வர்றாரு, வந்து என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு, சும்மாரியா நான் பாட்டு கொழுக்க ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், மாச்சம்பளம் வாங்கியிருந்தேன், எல்லாம் இந்த பயலை பாட்டு இந்த இவன் இவன் பாட்டை கேட்டதுனால வந்தது, என் வாழ்க்கையை கெடுத்துட்டான் அப்படின்னு மேலே கேட்டார். மேலே காமிச்சா வரிசையாக குமுதம் தூங்குது, எல்லாத்துலேயும் வந்து கை வச்சுக்கிட்டு இளையராஜா வந்து ராகதேவன் உட்காந்துருக்காரு, இவன் பாட்டை கேட்டதுனால வந்ததுன்னு திட்டுறாரு. திட்டிட்டங்கன்னு சரி சரி வாங்கினேன் அப்படின்னா, இப்போ அவர் யார் அந்த கிட்டாரிஸ்ட் அப்படின்னா, அவர் இத்தனை இடத்துல இவ்வளோ பிரமாதமாக இப்படிலாம் வாசிக்கிறவர் அப்படின்னு அவரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு, அவர் என்ன செய்கிறாரு, பாடகர்கள் மோசமாக பாடுனா அவர் கிட்டார் வாசிக்க போக மாட்டார், கிட்டாரை வச்சுட்டு எரிஞ்சு வந்துடுவார். அண்ணே என்னண்ணே அவன் கொஞ்சம் முன்ன பின்ன பாடுறான் போயிட்டு போகிறான் இருங்கள் அப்படின்னே, என்னையா அவன் சுதியிலே பாட மாட்டேங்கிறான், சுதியில் பாடாத சூத்துக்கு பின்னாடி உட்காந்து வாசிக்கிற கிட்டார் படித்தேன்னா அதெல்லாம் வாசிக்க முடியாதுனாங்கிறார். அவ்வளோ கோபக்காரராக இருக்கார். ஆனால் காலம் போக போக எல்லா சமரசங்களுக்கும் ஆளாகிறார். ரோஸ் கலர் சட்டை போட்டவங்களுக்கு பின்னாட்டு தான் வாசிக்கிறார், பர்த்டேக்கு போய் வாசிக்கிறார், மாவட்ட செயலாளர் வீட்டுக்கு போய் வாசிக்கிறார். ஆனால் வந்து அவர் நினச்சதா ஒரு திருத்தம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைட் மியூசிக்குடைய காலம் முடிஞ்சுக்கிட்டே வருது, ட்ராக்கை போட்டு பாட ஆரம்பிச்சிட்றாங்க. ஒருத்தன் அவர் கூப்பிட்றான், வாங்க வாசிக்கலாம் ஒரு கல்யாணம்னு, இவர் வந்து 800 ரூபா சொல்கிறாரு. அவன் வந்து சொல்கிறான், அண்ணே ஆள் தேவையில்லை, சும்மா ட்ராக் போட்டு கரோக்கி மாதிரி நாங்கள் பாடிடுவோம், சும்மா இருக்கீங்களே நீங்கன்னு கூப்பிட்றேன், வாங்க ஒரு 400 ரூபா தரேன்னு கூப்பிட்டு போகிறான். இவர் சும்மா தானே இருக்க போகிறோம் நினச்சி போகிறாரு. சரிண்டு போயும் அங்கே போய் அந்த கல்யாண வீட்டில் யாரும் எதுவும் கேட்க தயாராக இல்லை, இவர் பாட்டு வந்து பாடுறாரு. வழக்கம் போல் ஒருத்தன் சுதி இல்லாமல் பாடுறான், இவன் நேராக பின்னாடி உட்காரக்கூடாது, தள்ளி உட்காந்துட்டு ஒரு வாசிக்கிறாரு. தள்ளி உட்காந்து வாசி வச்சு முடிச்சுட்டு கிளம்பி வரும்போது பார்த்தா அவன் 300 ரூபா தான் கொடுக்குறான். அந்த ஆள் 300 ரூபா வாங்கிட்டு திருப்பி வரும்போது யோசிச்சு பார்க்குறாரு, அவன் வந்து ஒரு அம்மாவோட உட்காந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு பொருட்டாகவே மதிக்காமல் இந்த கிட்டாரிஸ்ட்டு ஒரு 300 ரூபா கொடுத்து அனுப்ப போங்க போங்கன்னு அனுப்புகிறான். இவர் வெளியே வந்து யோசிக்கிறாரு, நம்ம சிறப்பாக மனம் மகிழும்படியாக மன திருப்தி தர மாதிரி வாசிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இசைக்கலைஞனுக்கு அதுதான் முக்கியம், 300 ரூபா இல்லை 200 ரூபா கூட வாங்கிட்டு போயிடலாம் ஊருக்கு, அதுவும் வாசிக்கலை, ஒழுங்காகவும் நடக்கலை கச்சேரி, பேசுனதே 400 ரூபா அதுலேயும் 100 ரூபா குறைச்சி கொடுக்குறானே, இவனை விடக்கூடாது அப்படின்னு திருப்பி உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் மீண்டும் அவன் அந்த பெண்ணும் அவனுமா பேசி சிரித்து மகிழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க நிற்கிற தோற்றம் பேசுகிற இது எதுவுமே நல்லதாக தோணலை அவருக்கு. சரி இவங்ககிட்ட போய் என்னத்தை கேட்க போகிறோம் அப்படின்ட்டு திரும்பி முறையே கேட்க மனம் இல்லாமல் திரும்பி வந்து பஸ்ஸுக்கு வந்து நின்றுறாரு. கிட்டாரை தூக்கிட்டு வந்து நின்னா ஸ்ருதி அப்படின்னு எழுதின ஒரு பஸ் வந்து நிற்கிது. அந்த ஸ்ருதின்னு எழுதின பஸ்ஸு வந்து இவருக்கு ரொம்ப ஆசுவாசப்படுத்துது.
பரவாயில்ல சுருதின்னு எழுதியிருக்கு, இந்த பஸ்ஸில் ஏறிடுவோம் அப்படின்னு ஏறினா உள்ளே வந்து கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் நிறைஞ்சிருக்காங்க. ஏறினா பாட்டில் வந்து அது வந்து ஒரு மாதிரி உக்கடன் டு பொல்ல அந்த மாதிரி கோயம்புத்தூர் ஏரியாவில் போகிற ஒரு பஸ்ஸு, பஸ்ஸு மொத்தமும் வந்து குத்து பாட்டாக போட்டு அடித்து நிமித்துறாங்க. பயில பூரா உற்சாகமாக இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் பூரா. இவரால் தாங்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு இசைதானே, பரவாயில்லன்னு கேட்டுக்கிட்டே வர்றாரு. கேட்டுக்கிட்டே வரும்போது கண்டக்டர் டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறாரு. கண்டக்டர் டிக்கெட் எடுத்து போகும்போது இவர் மெதுவாக வந்து என்ன ஸ்ருதின்னு எழுதியிருந்தீங்க, ஸ்ருதி பேதம் போல இருக்கே அப்படிங்கிறாரு. அந்த கண்டக்டருக்கு ஸ்ருதியும் தெரியல, ஸ்ருதி பேதமும் தெரியல, அப்படி கடந்து போயிடுறான் அவன் டிக்கெட் டிக்கெட்டுன்ட்டு. இவரால் பொறுக்க முடியல. அப்போ ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டில் கோரஸில் வந்து ஃபுல்லாக வந்து பாடிட்டு அந்த ஸ்லேட்டு முதுகு காரி அப்படின்னு பாட்டு இருக்கும், அந்த பாட்டை பாடி அது நடுவில் வந்து லேக்காங்கொம்மா லேக்காங்கொய்யா அப்படின்னு பாட்டு வருது, கோரஸ் வருது மொத்தமாக லேக்காங்கொம்மா லேக்காங்கொய்யான்னு. இவரால் அதுக்கு மேலே தாங்க முடியல. டேய் ஒன்று பஸ்ஸை நிறுத்து அல்லது பாட்டு நிறுத்துங்கிறாரு. ஸ்ட்ராங்காக பஸ்ஸு பிரேக் அடித்து நிற்கிது இவர் கத்துன கத்தில். டிரைவர் திரும்பி என்னங்கிறான், என்னடா பாடுறாங்க, கெட்ட வார்த்தையை திருப்பி போட்டு பாடுறாங்கடா, ஊரே கேட்டு வர்றீங்களேடாங்கிறார். அவர் திருப்பி பாட்டின வரையும் யோசிச்சு பார்க்குறாரு டிரைவர். அதுக்குள்ளே எங்கள் நிறுத்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து, யோ லேடிஸ் இருக்க பஸ்ஸுக்குள்ளே தண்ணியை போட்டு தகராறு பண்ணுறியா அப்படின்ட்டு டக்குன்னு கையை மடக்கி அவர் மூக்கில் குத்துறான். இவர் வயசான ஒரு படியில் உருண்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்தா மறுபடியும் வந்து பஸ்ஸு கிளம்புது. இவர் கீழே விழுந்தவருடைய அந்த புல்லின் வாசனை அவருக்கு மூக்கில் படுது. கிளம்புற பஸ்ஸில் இளையராஜா என்ன என்ன கனவு கண்டாயோன்னு பாடிக்கிட்டே பஸ்ஸு போகுது. எந்திரிச்சு உட்காந்து பஸ்ஸை பார்க்குறாரும் ஒரு அத்தியாயம் முடியுது. இது நகலிசை கலைஞனுடைய ஒரு அத்தியாயம். இந்த கிட்டாரிஸ்ட் போல் அந்த நூல் முழுமைக்கும் ஒவ்வொரு லைட் மியூசிக் பாடகர்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு இளையராஜாவாக முயற்சி பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வருபவர்களுக்கு என்ன மேடை அமையுதுங்கிற வாய்ப்பு இருக்குல்ல, ஏற்படுத்தப்பட்ட வாய்ப்பு என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சு தமிழில் வந்த ட்ரிபியூட் டு இளையராஜாங்கிற புக்குனா அது நகலிசை கலைஞன் தான். அந்த பாட்டில் இளையராஜாவை இப்படி எப்படி அந்த புத்தகத்தில் இளையராஜாவை இப்படி எப்படி திட்டலை, திட்டாத கெட்ட வார்த்தையில், ஆனால் திட்டுறது பூரா என்னென்னா அன்பால் திட்டுறதாகவே இருக்குது. ஒரு ஆள்னால ஒரு எவ்வளோ பெரிய கோஷ்டி கிளம்பி வந்திருக்காங்க இசைக்கு. அவன் நோக்கம் பூரா ஒரே ஒரு பாட்டு பாடுறது, பின்னணி இசை நேரடியாக ஒரே ஒரு பாட்டுக்கு வாசிச்சிடுறது ஏதோ ஒரு இசைக்கருவியை அப்படின்னு இவ்வளோ பெரிய ஆளை சேர்ந்துருக்காங்களேங்கிறது ட்ரிபியூட் இளையராஜானா வந்து நகலிசை கலைஞன் தான் சொல்லுவேன். அப்போ ஒரே நேரத்தில் தேவநேய பாவனர் படிக்கும் பொழுது நகலிசை கலைஞனும் படிக்கிற வாய்ப்பு வரும். இது ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம். எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த புத்தகம் தான் படிக்காதீங்க, எந்த புத்தகத்தையும் படிச்சிருக்கேன். இப்போ ஐயா தேவேந்திர பூதி அவர்கள் வந்து சிறப்பாக வந்து இணை ஆணையராக இருக்கார். இந்த புத்தகம்லாம் படித்தார். தம்பி வந்து விஜய பிரபாகரன் வந்து கம்பராமாயணம்லாம் சொன்னார். என்னை கேட்டிங்கன்னா அப்படி எதையுமே தனிப்பட்ட ஒன்று சொல்ல வராது. நான் ஒரு பக்கம் தேவநாய பாவனரும் மறுபக்கம் நாவலர் நெடுஞ்செழியன், இந்த பக்கம் நகலிசை கலைஞனும் அந்த பக்கம் சிதம்பரம் நவிகளும்னா சிக்கனதை பூரா படிக்கிறேன். அதனால் குறிப்பிட்டு ஒன்று பேச்சுனீங்க நல்லா தடுமாறிடுவேன். நான் பள்ளிக்கூட வாத்தியார் ஆகவே முடியாது, எல்லோரும் சொல்லுவேன். பள்ளிக்கூட வாத்தியார் யாராக முடியும்னா ஒரே புத்தகத்தை வருஷம் பூரா திருப்பி திருப்பி படிக்கிற முடியுதான் பள்ளிக்கூட வாத்தியார் ஆக முடியும். நீங்கள் நிறைய படி தொடர்ந்து வேறு வேறு படிச்சிங்கன்னா பள்ளிக்கூட வாத்தியார் ஆக முடியாது. அப்படித்தான் பாலச்சந்திரன் சுள்ளிக்காடுன்னு ஒரு கவிஞர் எழுதின சிதம்பர நினைவுகள்ங்கிற புத்தகம் கே வி சைலஜா மொழிபெயர்த்துருந்தாங்க. இப்போவும் யாராவது ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்கன்னா தெரிஞ்சால் நான் பொதுவாக புத்தகம் பரிந்துரைக்கிறதே இல்லை யாருக்குமே. காரணம் நம்ம பிரமாதம் நினைக்கிறது அவனுக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கும், நம்ம ரொம்ப சாதாரணம் நினைக்கிறது அவனுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் ஆள் ஆளுக்கு மாறுபடுறது. காதலி போல் அந்த காதலியை அழக பார்க்குறது அவன் கண் கொண்டு பார்க்கணும், பார்த்தா தான் தெரியும். எல்லாருக்கும் அழகியாக இருக்க போகிறதில்ல. அதனால் நான் யார் புத்தகம் கேட்டாலும் சிரிச்சிட்டு நல்லா அகலமாக சத்யராஜ் மாதிரி ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு திரும்பி போயிடுவேன். இதை கிட்ட நமக்கு புத்தகம் சொல்லி தேவையில்லாமல் நம்ம இல்லாத பொழுதுவே நம்மளை திட்டுவானேன்னு. ஆனால் அப்போ அதை மீறி இருக்கார கட்டாய விட்டு சொல்லுங்க. நான் பாலச்சந்திரன் சொல்லிக்காருடைய சிதம்பர நினைவுகளை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் திரும்ப திரும்ப. மம்முட்டி அவர்கள் எழுதின மூன்றாம் பிரிகளை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். பாலச்சந்திரன் சொல்லிக்காருடைய புத்தகம் போல் மம்முட்டி வந்து மூன்றாம் பிரிகள் புத்தகம் மலையாளத்தில் இருந்தார். மம்முட்டி வந்து ஒரு பெரிய கார் பிரியர். இப்போ வந்து நமக்கு வந்து பன்னாட்டு கம்பெனிகள் வந்ததுனால 2000 அப்புறம் பல்வேறு கார்கள் நமக்கே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் 2000 முன்னாடி அந்த கார்லாம் இம்போர்ட் பண்ணணும், இறக்குமதி பண்ணணும். அப்போவே இறக்குமதி பண்ணி வெளிநாட்டுக்கார் தான் வச்சுருப்பார். அதன் காரணமாகவே ராத்திரி பூரா அவரே ஓட்டுவார். தமிழ் படங்கள் அப்பப்போ நடிப்பார். தமிழ் படத்துக்கு நடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோரும் ரொம்ப லேட்டாக மெதுவாக தம் மலையாள படங்கள் போல் காலையில் தயாராக மாட்டாங்கல்ல வடப்பிடிப்புக்கு. அப்போ மம்முட்டி ரொம்ப கட்டுப்படிப்பார் எல்லாரையும். நான் இங்கேருந்து 9 மணி நேரம் காரை ஓட்டிகிட்டு வரேன், நீங்கள்லாம் எனக்கு என்னென்னு காலை 9 மணிக்கு வரீங்க அப்படின்னு திட்டுவார். திட்டினா அவர் வந்து டேரக்டர் சொல்லுவார், நான் செல்லுமணிக்கு ஆர்கே செல்லுமணி ஒரு நேரடியாக சொல்லி கேட்டிருக்கேன், நீங்கள் ஏன் சார் காரை ஓட்டுறீங்க, டிரைவர் ஓட்ட சொல்லி உட்காந்து வர வேண்டியதானே அப்படிப்பார். உடனே மம்முட்டி சொல்லுவார், டிரைவர் ஓட்டுறக்கான 60 லட்சம் ரூபாய் கார் வாங்கி வச்சிருக்கேன், நான் ஓட்டுறதுனா வாங்கினேன். அப்போ புலம்பாதீங்க, சும்மா இருங்க, நீங்கள் ஆசைப்பட்டு தானே வந்திருக்கீங்க அப்படிம்பார். அந்த மாதிரி கார் ஓட்டுறவர், ராத்திரியெல்லாம் அவர் ஓட்டுறவர். அப்படி அவருடைய ஆரம்பகால நடிகனாக எஸ்டாப்ளிஷ் ஆயாச்சு, மெகாஸ்டார் ஆகிட்டார் கேரளாவில். அப்படி ஒரு ராத்திரியில் கேரளாவில் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கருத்த மெலிதான உருவம் ஒன்று கை காட்டுது இத்தாப்பில்.
நமக்கு சொல்லி கொடுத்துருக்க பாடம் என்னென்னா, ராத்திரியில் ஆள் இல்லாத சாலையில் ஒத்தையாரனை கை காமிச்சா நிப்பாட்டாத, முடிஞ்ச அவனை அடித்து தூக்கிட்டு போயிருங்கிறது தான். மம்முட்டி அந்த பாடத்தை படித்ததுனால கடந்துடுறாரு. கடக்கும் பொழுது அந்த சின்னதை விளக்கு வெளிச்சப்பட்டு போகுது. போகும்பொழுது அவருக்கு தெரியுது ரொம்ப ஒடிசலாக ரொம்ப பாவமாக ஒரு கிழவனாக இருக்கிறாரேன்னு யோசிக்கிறதுக்குள்ளே அந்த வண்டி ஒரு 3/4 கிலோமீட்டர் போயிடுது. இல்லை அவன் ஒன்றும் பாதகமாக இருக்க முடியாது, எதுக்கு கை நீட்டினாலும் தெரியல அந்த கிழவனார் சொல்லி அந்த காரை திருப்பி ரிவர்ஸ் எடுத்து வர்றாரு. வந்தால் அந்த கிழவனார் அங்கேயே நிற்கிறாரு. என்ன ஏங்குறாரு, இல்லை என் பேத்திக்கு பிரசவம், இடுப்பு வலி வந்துருச்சு, வண்டி ஒன்றுமே கிடைக்கலப்பா. அவருக்கு மம்முட்டியை ஸ்ட்ரைக் ஆகலை, ஏன்னா அவர் கவனம் பூரா வந்து பேத்தியை ஆஸ்பத்திரி கொண்டு சேர்க்கணுங்கிறதெல்லாம் இருக்குது. சரி வாங்க தூக்குங்க அப்படின்னா மம்முட்டியும் அந்த கிழவன் உள்ளுக்குள்ளே போய் ஒரு 300-200 மீட்டர் உள்ளே போய் அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றி கொண்டு போனால் பக்கத்தில் இருக்க ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்குள்ளே மெயின் ரோடை விட்டு வலது பக்கம் திரும்பி கொண்டு போய் இறக்கி விட்டு கொண்டு போய் இறக்கி விட்டால் அந்த ராத்திரியில் இடுப்பு வலியில் அலறிக்கிட்டு இருக்க ஒரு பெண்ணுங்கிறதுனால மருத்துவமனையில் இருக்க தாதிகளுக்கும் யார் கார் ஓட்டிக்கிட்டு இருந்தால் வந்தாங்கிற கவனம் இல்லை. ஸ்ட்ரெச்சர் அவசரமாக கொண்டு வர பேஷண்ட்டை தூக்கி கா வச்சு அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த கிழவனார் போன திரும்பினவர் ஒரு விஷயம் திரும்பி தம்பிங்கிறார். மம்முட்டி என்னங்கிறாரு, இந்தா வச்சுக்க டீ குடிக்கன்னு கொடுக்குறாரு. மம்முட்டி கையில் வாங்குறாரு. வாங்கிட்டு மம்முட்டிக்கு இப்போ ஒரே பிரச்சனை என்னென்னா, வந்து அவர் காசு கொடுத்ததெல்லாம் இல்லை, என்ன மம்முட்டின்னு தெரியல, இன்னும் இப்போ நல்ல வெளிச்சம்லாம் இருக்குது. அப்படியே பார்க்குறாரு அவரை, பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்காத வச்சுக்க அப்படிங்கிறாரு. வச்சுக்கிட்டு உள்ளே போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் மூட்டி பிரித்து பார்க்குறாரு, அது நஞ்சு பல்வேறு ஓட்டை விழுந்த எந்த கடையிலையும் டீயே குடிக்க முடியாத ஒரு 2 ரூபா நோட்டு. மம்முட்டி அந்த அத்தியாயத்தை முடிக்கிறாரு, நான் இதுவரை 4 தேசிய விருது வாங்கிட்டேன், ஆனால் இந்த 4 தேசிய விருதை விட ரொம்ப முக்கியமான விருதை நான் பாதுகாக்கிறது அந்த 2 ரூபா நோட்டை தான் அப்படின்னு. இது வந்து அந்த 3 பிறைகளில் ஒரு அத்தியாயம். அப்போ மம்முட்டிங்கிற ஒரு நடிகன், ஒரு மெகாஸ்டார், யாரோ ஒருத்தர் நினச்சிக்கிட்டு இருந்தால் அவர் இல்லை, தனக்கு திரையில் சொல்ல வாய்ப்பு இல்லாத ஒன்றையெல்லாம் தன் நூலின் மூலமாக மம்முட்டிக்கு சொல்ல வாய்ப்பு ஏற்படுது. மம்முட்டி என் கவனத்தில் வேறொரு மம்முட்டியை தெரிஞ்சிடறாரு. எனக்கு மம்முட்டி இப்போ பார்த்தாலும், இப்போ ராமுடைய பேரன்பு படம் பார்த்தேன், ஒரு மிக பிரமாதமான ஒரு படம். எனக்கு அந்த படம் பார்க்கும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு தடவையும் பிரமாதமாக நடித்த பொழுதெல்லாம், அவர் 4 தடவை தேசிய விருது வாங்கினான்னு தோணலை. ஒரு மிகச்சிறந்த மனிதனாக இருந்து இவன் 2 ரூபா வாங்கினவில்லை, செல்லாத 2 ரூபா வாங்கினவில்லை, அப்போ நல்லா தானே நடிப்பான் தாள், அப்படி தான் எனக்கு தோணிட்டு. அப்போ மம்முட்டியுடைய குணம் அந்த 2 ரூபாயோட சேர்த்து நான் பார்க்குறேன். இது எல்லாமும் புத்தகம் படிப்பதால் ஏற்படுகிறது. புத்தகம் படிக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, பக்கத்தில் இருக்க மனுஷனை இன்னும் மேலும் அன்போடு மேலும் நேசத்தோடு பார்க்க முடியுது. புத்தகம் படித்த அறிவு வருமா, வராது. அறிவு வந்தால் நல்லது, வரலையான ஒன்றும் பிரச்சனை இல்லை. காரணம், அறிவால் ஒரு பயனும் இல்லை இந்த நாட்டில், உலகத்தில் அறிவால் என்ன பயன்? ஆனால் அவன் அறிவு இல்லாமல் தான் இருப்பான், இருந்துட்டு போகிறானே மக்கா, மக்கா இருக்கிறது அழகு இல்லையா அப்படிங்கிற அன்பு அவன் மேலே செலுத்துகிற அறிவு உனக்கு வரணும்னா நீ புத்தகம் படிக்கணும். நான் உலகத்தில் எவ்வளோ பெரிய சிறந்த அறிவாளி தெரியுமா, நான் என்னவெல்லாம் படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் கம்பராமாயணம் எப்படிலாம் தலையில 10,000 பாட்டு மனப்பாடமாக சொல்லுவேன் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பெருமை இல்லை. நீ 10,000 பாட்டு மனப்பாடம் பண்ணி கடைசியில் என்ன செய்வே, ஒரு செல்ஃபோனை தட்டி விட்டு மொத்த மரியாதையும் போயிடும். நீ மனப்பாடம் பண்ணி என்ன பண்ணுறது, 45 ஆண்டு காலம் கட்டி காத்த இமேஜ் ஒரே ஒரு செல்ஃபோனை தட்டி விட்டு போச்சே இல்லையா? 10,000 பாட்டு படித்து மனம் விசாலப்படாமல் நீ படித்தா என்ன, படிக்கலன்னு என்ன? அப்போ எதுவுமே நமக்கு மண்டைக்குள்ளே ஏறலை, மனசுக்குள்ளே இறங்கலை, அது மனப்பாடம் பண்ணப்பட்டிருக்கு. புத்தகம் படிப்பதால் சக மனிதன் மேல் அன்பு கொள்ள முடியும், அன்பு மட்டும்தான் நிலையானது. அப்படி தான் இருப்பான், நான் மோசம், நான் நல்லவனா, 100 விழுக்காடு நேர்மையானவனா, நான் நல்ல எப்போ நல்லவன், யாராவது பக்கத்தில் இருந்து உட்காந்து என்னை பார்த்துக்கிட்டே தான் நான் நல்லவன், யாருமே பார்க்க ஆள் இல்லை, சிசிடிவி இல்லைன்னா நல்லவனா, அப்படி இருந்தால் தான் நான் நல்லவன். சிசிடிவி கிடையாதுப்பா, யாரும் பார்க்க மாட்டாங்கப்பா, நீ என்ன வேணாலும் செய்யலாம்ப்பான்னு சொல்லுங்கள், அப்போவும் நான் ஒழுங்காக இருந்தால் நான் நல்லவன். அப்படி யாரும் ஒருத்த இல்லவே இல்லை, அவன் இனிமேல் தான் பிறக்கணும், அவன் பிறக்க போகிறதும் இல்லை. எல்லாரே பாத்திரங்களும் அவரவர்களுக்கான நசுங்கல்களோடு தான் இருக்குங்க, அந்த நசுங்களோடு தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் எல்லாரையும். அப்போ இந்த மனம் விசாலப்படுவதற்கு படிக்க வேண்டியது இருக்குது, படிக்கிற வாய்ப்பை அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இருக்குது. எல்லாரும் தொடர்ந்து வாசிப்போம், நேசிப்போம், அன்போடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.